பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்கரகார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சசிகலா தண்டனை முடிந்து விடுதலை ஆவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திடீரென காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் பாதிப்பு காரணமாக பெங்களூரு பௌரிங் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் மூச்சு திணறல் அதிகம் இருந்ததால் அவருக்கு சிடி ஸ்கேன் எடுக்க மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்தது பவுரிங் மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் இயந்திரம் பழுதடைந்துள்ளதால் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது அதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் நுரையீரலில் தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டது இதனையடுத்து விக்டோரியா அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கோவிட் நைன்டீன் சிறப்பு மருத்துவமனை பிரிவுக்கு சசிகலா மாற்றம் செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சசிகலாவுடன் பெங்களூரு சிறையில் உள்ள இளவரசிக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது இளவரசிக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது தற்போது அதற்கான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இளவரசிக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இளவரசியையும் தனிமைப்படுத்தி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இதனால் இனி சசிகலா எப்போது வெளியே வருவார் என்பதை கேள்விக்குறியாகியுள்ளது சசிகலா வெளியே வருவார் அதிமுகவுக்குள் குழப்பம் ஏற்படுத்துவார் அதன் மூலம் தான் முதல்வர் ஆகிவிடலாம் எனும் கரவில் மிதந்து கொண்டிருக்கும் முக ஸ்டாலினுக்கு பெங்களூரு பரப்பன அக்கரகாரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் செய்திகள் இடியே இறக்கியுள்ளது என்பதே உண்மை அப்போ அந்த முன்னூத்தி எண்பது கோடி நன்றி